அனைவருக்கும் டிவல் ஏஜியின் அன்பு வணக்கம். அகத்திய மகரிஷி நமாய் என்றென்றோது அசசித்து கிளையீவார் குலிகைவார் அகத்தியரே காசாய் வாடமிவார் அப்போது சித்தரெல்லாம் கை கொள்வார்கள். அகத்தியரை தென்னிட்டு மேறு செல்ல யாருக்கும் தடையில்லை அரசே என்பர். அகத்தியர் தம் இயக்கியத்தில் பிறந்த யோகி 1008 மலமானையாச்சே. ஓம் ஸ்ரீம் எம் ஸ்ரீ திருமூலநாத சித்த சுவாமிகள் போற்றி போற்றி. இன்றைய பதிவு ஆகர்ஷண சக்தி பொருள் என்று சொல்லக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜியை பற்றி இன்று பார்க்க இருக்கிறோம். உலகத்திலேயே ஒரு மகா சக்தி கொண்ட ஆகர்ஷண சக்தி பொருள் என்னவென்றால், அது இந்த பச்சை கற்பூரம் ஒன்றுதான். இந்த பச்சை கற்பூரமானது இதனுடைய பெருமைகளை நாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவு மகத்துவம் கொண்டது. நம்முடைய வீட்டில் பில்லி, சூனியம், யாவல், செய்வினை போன்ற செயல்பாடுகள் ஏதாவது இருந்தாலோ, அல்லது நெகட்டிவான செயல்பாடுகள், நெகட்டிவான சிந்தனைகள் ஏதாவது இருந்தாலோ, இந்த பச்சை கற்பூரத்தை நாம் வைத்து பூஜை செய்யும் பொழுது நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி பொருள் என்று சொல்லக்கூடிய இந்த பச்சை கற்பூரம் மிகவும் அபரிதமான செயல்பாட்டினை செய்து கொடுக்கக்கூடியது. மிக மிக எளிதான பரிகாரத்தில் இந்த பச்சை கற்பூரம் முதல் இடத்தை பெறுகிறது. இதனுடைய கான்செப்ட் என்ற கருதுகோள்கள் என்னவென்றால், இதற்கு ஒரு காப்பர் பாத்திரம் வேண்டும். அதில் நீர் மற்றும் ரோஸ் வாட்டர் என்று சொல்லக்கூடிய பொருளும் சேர்த்து, பச்சை கற்பூரத்தை சேர்த்து வைக்க வேண்டியதுதான். இதை பூஜை அறையில் மட்டும் வைக்க வேண்டும் என்பது இல்லை. வீட்டில் எங்கெல்லாம் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறது என்று சந்தேகம் இருக்கிறதோ அங்கெல்லாம் வைக்கலாம். குறிப்பாக நாம் உறங்கும் படுக்கை அறையினுடைய அடிப்பகத்தில் வைத்தால் நமக்கு நல்ல கெட்ட கனவுகள் இல்லாமல் நல்ல உறக்கம் வரும். அவ்வளோ அற்புதமான இந்த பொருள். இதில் காப்பர் என்பது ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன். அதாவது இதனுடைய மாலிக்குள் என்று சொல்லக்கூடிய மூலக்கூறுகளானது பாசிட்டிவ் எனர்ஜி திங்ஸ் என்று சொல்லக்கூடிய பிரமிடு வடிவத்தில் கொண்டதனால், வான் சக்தியை மிக எளிதில் ஆகர்ஷணம் செய்யக்கூடிய இந்த காப்பர் பாத்திரத்தில் நாம் மிகவும் சக்தி வாய்ந்த பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தும் பொழுது இது மிக அருமையாக வேலை செய்கிறது. இது பெருமாள் சாமியினுடைய சக்தி இயக்கத்தில் முதல் பொருளாகவும் இந்த பச்சை கற்பூரம் இருக்கிறது. இது ஆன்மீகத்தில் இந்த பச்சை கற்பூரங்கள் இப்படி வேலை செய்கிறது என்றால், அறிவியலில் இதைவிட மிகவும் மிக அற்புதமான வேலை செய்கிறது. விக்ஸ் வேப்பர் அப் என்று சொல்லக்கூடிய ஒரு சளி மற்றும் உடல் வலிக்கான மருந்தில் இந்த பச்சை கற்பூரமானது 95% இருக்கிறது. அந்த விக்ஸ் வேப்பராக் என்ற மருந்தானது கிட்டத்தட்ட 40 வருடங்களாக தன்னுடைய நெற்பயிரிலேயே அது மிக அற்புதமாக இயங்கி வருகிறது என்றால், அதனுடைய மூலப்பொருள் தான் அதற்கு முக்கிய காரணம். இது மட்டும் இல்லாமல் சளி மற்றும் நுரையீரல் பிரச்சனைகள், உடல் வலி போன்றவைக்கான மருந்துகள் மற்றும் தைலங்கள், அதாவது ஜெண்டு பாம், டைகர் பாம் மற்றும் எந்த ஒரு வலி நீக்க பொருளாக இருந்தாலும் அதில் 1/3 பச்சை கற்பூரம் நிச்சயம் இருக்கும். அவ்வளவு அற்புதமான இந்த பச்சை கற்பூரமானது வான் சக்தியை ஆகர்ஷணம் செய்வதில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. எனவே நாம் நம்முடைய பரிகாரம் என்று சொல்லக்கூடிய மிக மிக எளிதான பரிகாரம் இது. இதை பார்ப்பவர்கள் அனைவரும் இதை தங்களுடைய வீட்டில் பயன்படுத்த வேண்டும் என்று என்னுடைய மனம் நாடுகிறது. ஏனென்றால் நாம் இந்த கற்பூரத்தை வீட்டினுடைய ஜன்னல்களில் மற்றும் அனைத்து இடங்களிலும் ஒரு வில்லைகளை வைத்து வீட்டையே தெய்வீக மனமாக மாற்றியிருக்கிறோம். நீங்களும் அதை செய்வதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை. ஏனென்றால் மிக மிக விலை குறைவான, மிக அதிகமான சக்தி வாய்ந்த ஒரு ஆகர்ஷண பொருள், பாசிட்டிவ் எனர்ஜி திங்ஸ், நேர்மறை பொருள் என்றால் இந்த பச்சை கற்பூரம் ஒன்றுதான். இது மிகவும் அற்புதமான சக்தி கொண்டது. எனவே இந்த பச்சை கற்பூரத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி மேன்மேலும் வல்லமை பெற்று உடல் நலம், மனநலம், பணத்தை பெற்று நீடூடி வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.